Hi friends, welcome back to Chennai Bangalore Diaries. In this video, we will talk about Big Boss Season 4 Tamil Odia review. Da, friends, so, let's go to the video. Big Boss 4 finale வந்துட்டு இன்னைக்கு நடக்க போகுது அத நினைச்சு நானுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் யார் வின்னர்னு சொல்லி எல்லாரும் பிரெடிக்ட் பண்ணதுதான் ஹவுஸ்மேட்ஸும் கூட வந்துட்டு பிரெடிக்ட் பண்ணாங்கதான் ஆரி தான் வந்துட்டு கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாரு சோ அன்அஃபிஷியல் போல்ஸ்லயும் ஓட் பாத்தீங்கன்னா ஆரிக்குமே பாலாக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஆரி வின் பண்ற சான்சஸ் வந்துட்டு 99.19% வந்துட்டு நிறைய சான்சஸ் ஆரிக்கு தான் இருக்கு வின் பண்றதுக்கு அதுமே இல்லாம ஆரி தான் வந்துட்டு டிசர்விங் ஆன ஒரு டைட்டில் வின்னரா கூட பிக் பாஸ் சீசன் 4 இருக்கலாம் ஏன்னா எவ்வளவோ எமோஷன்ஸ் எவ்வளவோ வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்க சமயத்துல கூட ஆரி எப்பவுமே வந்துட்டு அவருடைய பேஷன்ஸை வந்துட்டு எந்த ஒரு விதத்திலுமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் வந்துட்டு எல்லார் வீட்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க சோ அவர் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நானுமே நிறைய விஷயத்துல பார்த்து வியந்திருக்கேன் அதே மாதிரி என்னோட சப்போர்ட்டுமே கூட ஆரிக்கு தான் ஸோ நானுமே ஆரிக்கு தான் ஓட் பண்ணேன் அது அதனால வந்துட்டு கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனால் இன்னைக்கு நம்ம கிராண்ட் ஃபினாலே பார்த்தா தான் தெரியும் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஏன் டிசர்விங் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த டைட்டிலுக்கு ஆசைப்பட்டே நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க மறைச்சு ஏதோ ஒரு ஃபேக்காக வந்துட்டு அவங்க நடிக்கிற மாதிரியே தான் எனக்கு இது வரைக்குமே இருக்குது பாலா வந்துட்டு அவருடைய ஏஜுக்கு அவர் நடந்துக்கிற விஷயங்கள் வந்துட்டு மேபி அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு நடந்தாலுமே பட் அவருடைய ஏஜுக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்காரு இதுவே வந்துட்டு ரியோ ரம்யாலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆரியை வந்துட்டு எப்படியாச்சும் மிதித்து அவங்க மேலே வரணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்துட்டு ரொம்பவே அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நம்ம ஷோ பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயங்கள் அப்புறம் சோம் வந்துட்டு அவர் பாட்டிக்கு அவர் இருக்கார் அவர் வின் பண்ணாலும் ஓகே அவர் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது அவர் சொல்கிறாரு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு பட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது அப்படி அவருக்கு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அப்புறம் கேபி வந்துட்டு அந்த 5 lakhs எடுத்துகிட்டு போனது உண்மையிலேயே ஒரு நல்ல டிசிஷன் அது வந்து ரியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சில கான்வர்சேஷன்ஸ்லாம் போச்சு ஆனால் ரியோ எடுக்கிறது வந்துட்டு எந்த விதத்திலுமே வந்துட்டு அது ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கல ஏன்னா கேம்பி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் வீட்டில் அவங்களுக்கு தோன்ற விஷயங்க அவங்க பேசிட்டு அதே மாதிரி அவங்க டிசிஷன் அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க ரியோ வந்துட்டு ஒரு 100 நாட்கள் அந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் அவங்க பொண்ணை பார்க்கணுன்ற ஞாபகம் வருதா அவருக்கு இப்போ தான் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்கன்ற ஞாபகம் வருதா இவ்வளோ நாள் விளையாடினது வந்து அப்போ வேஸ்ட் தானே அப்போ அந்த காசுக்காக தானே அவங்க விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவர் அந்த இது பேசும்போது நிஷா சொன்ன மாதிரி உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருந்தது எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ரியோ மேலே இருந்த ஒரு நல்ல ஒரு இது கூட அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு விளையாடினது வந்துட்டு இதுக்காக தான் போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி அவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்த வெளியிலேருந்து வந்த அந்த அவுட்ஸ்மேட்ஸ் எல்லாமே சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கே கிளியராக தோணுது ஆரி தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் பட் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பின்னாடி பேசுகிறதோ டல்லாக இருக்கிறதோ வந்துட்டு எந்த விதத்துலையுமே இது கிடையாது நல்ல விஷயம் கிடையாது யார் வின் பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேம் ஷோ ஒரு வின்னர் தான் இருக்க போகிறாங்க அதுலேயுமே அது ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் தான் வின் பண்ணணும் டே ஒன்லேருந்து 105 days வரைக்கும் டிசர்விங் யார் அப்படின்னு பார்த்தா ஆரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவர் வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் நேரில் போயிட்டு அவர் சாரி கேட்டிருக்காரு தான் ஸோ அவர் வந்துட்டு உண்மையிலேயே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க அந்த ஷோ கம்ப்ளீட்டாகவே ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது சீசன் 1க்கு அப்புறமா நான் ரொம்ப ரசித்து பார்த்தது வந்துட்டு சீசன் 3 அதை விட ரொம்ப ரசித்து பார்த்தது வந்துட்டு சீசன் 4 அந்த சீசன் 4 கம்ப்ளீட்டாகவே ஒரே ஒரு ஆளுக்காக பார்த்தது வந்துட்டு ஆரியுக்காக மட்டும்தான் பார்த்தேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு டைமும் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் ஒரு ஒரு சமயத்துலையுமே அவர் சொல்கிற நிறைய சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப வியந்து நானும் பார்த்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் எனக்குமே தோணுச்சு ஸோ கண்டிப்பாக ஆரி தான் டைட்டில் வின் பண்ணுவார் ஆரி தான் வின் பண்ணணும் அப்படி ஆரி வின் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஓட்டிங் போலே வந்துட்டு ஏதோ ஃபேவரிசம் பார்த்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஸோ வந்துட்டு மக்கள் ஓட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஆரிக்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஆரி தான் டைட்டில் வின் பண்ணோம் அந்த கப்போட ஆரி இருக்கும்போது அது பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலேயில் தான் தெரியும் நம்மளுக்கு அதே மாதிரி வந்துட்டு நான் இந்த ரிவ்யூ கொடுக்கறது வந்துட்டு பிக் பாஸ் 4க்கு வந்துட்டு இதுதான் கடைசி ரிவ்யூ
யாராச்சும் மனசு வந்து நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே சாரி, நான் யாருமே இன்டென்ஷனலாக வந்துட்டு உங்களை பற்றி குறை சொல்லணும் அப்படின்ட்டு நான் எந்த விஷயத்துலையுமே சொல்லலை. எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் ஷோ பார்த்து மட்டும்தான் எனக்கு தோன்ற விஷயங்களை நான் என்னோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணேன். மற்றபடி அவங்கவுங்களுக்கு பர்சனல் லைஃப் பர்சனல் கேரக்டர்னு ஒன்று இருக்கும், அது வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே வித்தியாசமாக தான் இருக்கும். பட் ஷோவில் நடந்த விஷயங்கள் அந்த டைமில் அவங்களுக்கு வர டாஸ்க்கு அதுலேருந்து அவங்க வெளிக்கொண்டு வர அந்த எமோஷன்ஸ் அதை பொறுத்து மட்டும்தான் வந்துட்டு நான் என்னோட ரிவ்யூஸை கொடுத்தேன். மற்றபடி யாருமே ஹர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ யாராச்சும் நான் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ண உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னா இன்னொரு வாட்டி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சென்னை பெங்களூர் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சென்னை பெங்களூர் டைரிஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.